வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ் ஆறுமுகம். நான் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். என்னோடய குரூப் வந்து சென்னை ஆர்த்தோ. நாங்கள் வந்து ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரி, அண்ட் கேஎம் ஹாஸ்பிட்டல் கே கே நகரில். அண்ட் ஐவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் த பாஸ்ட் 22-23 இயர்ஸ் இன் சென்னை. பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் எது? கரெக்டான நேரம்னு ஒன்றும் கிடையாது. எப்போ உங்களால் வலி தாங்க முடியலையோ அப்போ கண்டிப்பாக பண்ணிக்க தான் வேணும். ஸோ இப்போ ஆர்த்ரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் நாலு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது நீங்கள் படிக்கட்டு ஏறுறீங்க, படிக்கட்டு ஏறுறப்போ உங்களுக்கு முட்டியில் ஆன்டீரியர் நீ பெயின் வருது, அதுதான் ஸ்டேஜ் 1. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டு படிக்கட்டு ஏறும்போது வலி இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறோம், வாக்கிங் போயிட்டு திருப்பி வந்தால் வலி வருது, வலியோட சேர்ந்து கொஞ்சம் வீக்கமும் வருது. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டேஜ் 2 கிட்டக்க போகுதுன்னு அர்த்தம். ஸ்டேஜ் 3னா நடக்கிற தூரம் இன்னும் கம்மியாயிடும், அதாவது அவங்களுக்கு கால் வீக்கம் கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு நடக்கிற தூரம் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்லாம் சுத்தமாக முடியாது, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3. அண்ட் ஸ்டேஜ் 4 வந்து ரொம்ப மோசமாயிடும், வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், காலே நல்லா வளைஞ்சிடும், அவங்களால ஒரு 100-200 மீட்டருக்கு மேலவே நடக்க முடியாது, அது மாதிரி ரொம்ப வலி இருக்கும் அவங்களுக்கு. நைட்டில் தூங்கும் போதெல்லாம் கூட பெயின் இருக்கும். ஸோ இது மாதிரி சிவியர் ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பட் அதுக்குன்னு எல்லாரும் ஸ்டேஜ் 4 ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ உங்களால் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண முடியலையோ, வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உங்களால் நார்மல் ரொட்டீன் சுத்தமாக, இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகணும், அதுவே நான் யோசிச்சு தான் போகிறேன் ரெகுலராக, என்னால் ஜாலியாக எந்திரிச்சு பாத்ரூம் போகணும், போயிட்டு என்னோடய வேலையை பார்க்கணும், ப்ரஷ் பண்ணணும், மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் தினம் நடக்கணும், எது யோசித்தாலும், இல்லாட்டி ஷாப்பிங் போகிறதுக்கு ஃபேமிலியோட வெளியில் எந்திரிச்சு போகணுனாலே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க ஹாப்பியாக இருந்து அவங்க ஃபேமிலியோட நல்லா இன்டராக்ட் பண்ணால் தான் மிச்சவங்களோட, அதாவது அவங்க சோஷியல் லைஃப்பும் நல்லாயிருக்கும். சோஷியல் லைஃப், நம்ம எல்லாம் ஒரு சோஷியல் ஹியூமன் பீயிங். ஸோ நம்ம வந்து தனியாக ரூமில் போட்டு பூட்டி வச்சுருந்தா நம்மளால் ரொம்ப நாள் வி கே நாட் சர்வைவ். ஸோ அதனால் நல்லா ஆக்டிவாக இன்டராக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தோன்னா ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வெனவர் த பெயின் இஸ் டூ மச், உங்களோட டே டு டே முடியல, தாராளமாக நான் உங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்த்தோபீடிஷனை பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க எப்போ அட்வைஸ் பண்ணுறாங்களோ தாராளமாக சர்ஜரி பண்ணிக்கலாம்.